வணக்கம். மரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில 47வது தவசத்தி விழா நடந்துட்டு இருக்கு. ஐயாவை பாக்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பேருங்கம்மா? நிவேதா. நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? கிண்டில இருந்து. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 6 வருஷம் இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும் ஓங்காரக்குடி? அப்பா தான் கூப்பிட்டு வந்தாரு, ஜெயராஜ் அங்கிள் சொல்லி கூப்பிட்டு வந்தான். சரி, இங்கே வந்து பார்த்தக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுங்கம்மா? ரொம்ப புதுசாக இருந்தது இங்கே பார்த்தது எல்லாமே. இங்கே ஐயாவை வந்து பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீலு, புதுசாக கிடச்ச மாதிரி இருந்தது. சாதா கோயிலில் போய் இது பண்ணதோட இங்கே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. சரிங்கம்மா, நீங்க சென்னையில அன்னதானம் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? ஆ, சென்னையில பண்றோம். இ கார்டு தங்கள். வாங்குற மக்கள் என்ன சொல்றாங்கம்மா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க அப்படினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஓங்காரக்குடியில பத்தியும் ஐயாவை பத்தியும் உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்களா? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கேன், சொந்தக்காரங்களுக்கும் சொல்லிருக்கேன், எல்லார்கிட்டயும். சொந்தங்களா இங்க வந்திருக்காங்களா? ஆ, வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரல இன்னும் யாருமே, ஆனா சொல்லிருக்கேன், கூப்பிட்டு வரணும் ஒரு நாள். சரிங்கம்மா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.